السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الله من تودر صلى الله عليه وسلم அவர்களுடைய வருகைக்கு முன்பதாக அவர்களுடைய நிலை எப்படி இருந்தது, அவர்கள் இந்த பூமியில் பிறந்ததிலிருந்து 40 வயது வரைக்கும் உண்டான அவர்களுடைய நிலையும் அந்த மக்களுடைய நிலையும் எப்படி இருந்தது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெற்றோரின் நிலை என்னவாக இருந்தது, அத்தோடு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உலகியல் ரீதியான பல சிரமங்கள் ஏற்பட்ட பிறகு அவர்களுக்கு மிஅராஜ் என்கின்ற அந்த விண்ணுலக பயணம் இறைவனுடைய அந்த ஆறுதலாக கிடைத்தது எப்படி என்பது குறித்தெல்லாம் நாம் தொடர்ந்து இந்த ரபியுல் அவ்வலினுடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த பிறந்த மாதத்தில் பார்த்து கொண்டே வருகின்றோம். அந்த வகையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 40 வயதிலிருந்து அவர்கள் மதினாவிற்கு வருகின்ற வரைக்கும் உண்டான நிலைகள் சுமார் ஒரு 13 ஆண்டு காலங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களோடு நெருக்கமாக இருந்தவர்களும் இருந்தார்கள் என்பது குறித்து சில விஷயங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிபி 610 ஆண்டு வாக்கில் அவர்கள் நபியாக பிரகடனப்படுத்தப்பட்டார்கள். இந்த உலகிற்கு பிரகடனப்படுத்தப்பட்டார்கள் அவர்களுடைய 40 வயதில். அடுத்ததாக அவர்கள் சுமார் 13 ஆண்டு காலங்கள் மக்காவிலேயே இருந்து ஏகத்துவ பிரச்சாரத்தை, இறைவின் மீது உண்டான அந்த இறை விசுவாசத்தை மக்கள் மத்தியில் போதித்து கொண்டே இருந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எப்பொழுது அந்த 40 வயது ஆனதோ அப்பொழுதிலிருந்தே அவர்களுக்கு வஹி என்று சொல்லக்கூடிய வேத அறிவிப்பு, அல் குர்ஆன் இறங்குவதற்கு துவங்கிய காலகட்டமும் அந்த 40 வயதிலிருந்து இறங்க ஆரம்பித்திருக்கிறது என்பதும் நாம் பல்வேறு தெளிவுகளின் மூலமாக நாம் விளங்கிக் கொண்டிருக்கிறோம். அன் அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹுமா கால உன்ஸில அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹுவ இப்னு அர்பஈன் ஃஅகாம பி மக்கா 13 وبل مدينتي اشرا وتوفي وهو ابن 63 رواه الترمذي. ترمذي ஷரீஃபில் பதிவு செய்யப்படுகின்றது. 3544 ஹதீஸாக பதிவு செய்யப்படுகின்றது. அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதராக 40 வயதில் அவர்கள் பிரகடனப்படுத்தப்பட்டார்கள். இந்த உலகிற்கு மக்காவில் அவர்கள் 13 ஆண்டு காலங்கள் மக்களோடு அவர்கள் இருந்தார்கள். மதினாவில் அவர்கள் 10 ஆண்டு காலங்கள் வசித்து மார்க்க சேவையாற்றி இருக்கிறார்கள். அவர்களுடைய 63 வயதில் இவ்வுலகை விட்டு பிரிந்தார்கள். இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜூன் என்பதாக அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய அந்த வரலாற்று சுருக்கத்தின் தகவலை நமக்கு சுட்டி காட்டுகிறார்கள். இதில் இந்த மக்காவில் இருக்கக்கூடிய காலகட்டங்கள், இந்த 13 ஆண்டுகள், 40 வயதிலிருந்து ஒரு 50 வயது வரைக்கும், 53 வயது வரைக்கும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உபய் இப்னு கஅப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய அறிவிப்பின்படி சுமார் 87 அத்தியாயங்கள், சூராக்கள் மக்காவில் வைத்து அருளப்பட்டிருக்கிறது. அந்த 87 மீதி இருக்கக்கூடிய 27 அத்தியாயங்கள் மதினாவில் வைத்து அருளப்பட்டது என்பதாக அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த 87 அத்தியாயங்களில் பெரும்பாலும் அல்லாஹுவை நம்புவது, அவனின் மீது விசுவாசம் கொள்வது, மறுமை நாள் இருக்கிறது என்று நம்புவது, இறைவன் மற்றும் இறைவன் சம்பந்தப்பட்ட அந்த நம்பிக்கை சார்ந்த பல்வேறு விஷயங்கள் அதில் மிக ஆழமாக எடுத்து கூறப்பட்டு கொண்டே இருக்கும். பொறுமை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வாழ்க்கையை எந்த முறையில் நல்ல முறையில் வாழ வேண்டும் என்பது குறித்து உண்டான விஷயங்கள், மறுமையை எவ்வாறு நம்புவது குறித்து உண்டான விஷயங்கள் போன்ற பல்வேறு விஷயங்கள் அந்த 87 அத்தியாயத்திலும் முக்கிய சாரம்சமாக இருந்திருக்கிறது. இந்த காலகட்டத்தில்
இதற்கு பிறகு மதினாவில் அருளப்பட்ட அத்தியாயங்களில் மக்கள் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள், பிற மக்களை எதிர்கொள்ளக்கூடிய விவகாரங்கள், எதிரிகளை எதிர்கொள்ளக்கூடிய விவகாரங்கள், போர் செய்வது குறித்து உண்டான விவகாரங்கள், அரசியல் ரீதியிலான விவகாரங்கள், வணக்க வழிபாடுகள் சார்ந்த விஷயங்கள், சட்டதிட்டங்கள், குற்றச்செயலுக்குண்டான தண்டனைகள் போன்ற பல்வேறு விஷயங்கள் அடுத்த 27 அத்தியாயங்களில் அருளப்பட்டிருக்கிறது. இந்த மக்காவில் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த தூதுத்துவம் என்பது மக்கள் மத்தியில் மார்க்கத்தை எடுத்து வைத்தல் என்பது ஏற்கனவே நௌஷாத் அலி பாக்கவே ஹசரத் அவர்கள் அவர்களுக்கு முதல் முதலாவதாக வஹி இறங்கிய செய்தி குறித்து அவர்கள் சொன்னார்கள். நான் அதிலிருந்து சற்று கூடுதலாக நான் எடுத்து காட்டுகின்றேன். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த ஹிரா குகையில் வஹி இறங்கிய அந்த செய்தியினால் உந்தப்பட்டு கதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவருடைய ஒன்றுவிட்ட சகோதரரான வரக்கத்து பின் நௌஃபல் என்பவரை அணுகுகிறார்கள். அவரை அணுகுவதற்குண்டான காரணம், அவர் அன்றைய காலகட்டத்தில் ஒரு முஸ்லீமாக, அதாவது இஞ்சில் வேதத்தை தழுவிய ஒரு முஸ்லீமாக அவர் இருந்திருக்கிறார். ஒன்று. அடுத்ததாக அவர் இஞ்சில் வேதத்தை வாசிக்கக்கூடியவராக இருந்திருக்கிறார். அடுத்ததாக அவர் இஞ்சில் வேதத்தை மக்கள் மத்தியில் பரப்பக்கூடியவராக இருந்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக வரக்கத்து பின் நௌஃபல் இஞ்சில் வேதத்தை அரபியில் மொழிமாற்றம் செய்திருக்கிறார் என்பதாக புகாரியில் பதிவு செய்யப்படுகின்றது. மிக அற்புதமான செய்தி இது. புகாரியில் 3392, புகாரியில் 6982 போன்ற ஹதீஸ் கிரந்தங்களில் அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் அவர் குறித்து உண்டான ஒரு செய்தியில். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திற்கு முந்தியே இஞ்சில் வேதத்தை மக்கள் மத்தியில், அது ஹீப்ரு மொழி, அது எப்ரே, அது ஒரு மொழி, அது இஞ்சில் வேதம் இறங்கிய அந்த மொழி, அந்த மொழியிலிருந்து விளங்கி அதை ஓதுவதோடு மட்டுமல்லாமல் அதை மக்கள் மத்தியில் அரபியில் அவர் விளக்கம் கொடுத்திருக்கிறார் என்று பார்க்கின்ற பொழுதே அவர் எந்த அளவிற்கு அறிவாற்றல் மிகுந்தவர், நுணுக்கம் மிகுந்தவர், எந்த அளவிற்கு வணக்க வழிபாடுகளில் ஈடுபாடு உடையவர் என்பது அதிலிருந்து தெரிய வருகின்றது. அவர் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை வரக்கத்து பின் நௌஃபல் சில நபி தோழர்கள் சில அறிவிப்புகளின்படி இவர் ஒரு நபி தோழர் ரழியல்லாஹு அன்ஹு என்று சொல்லலாம் என்பதாகவும் சில மார்க்க அறிஞர்கள் நமக்கு சுட்டி காட்டுகிறார்கள். காரணம், ஹாக்கிமில் பதிவு செய்யப்படுகின்றது. ஆதாரபூர்வமான முறையில் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், வரக்காவை நீங்கள் திட்ட வேண்டாம், அவர் ஒன்று அல்லது இரண்டு சொர்க்கத்தில் இருப்பதாக நான் கனவு கொண்டேன் என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் என்கின்ற பொழுது வரக்கத்து பின் நௌஃபல் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நல்ல ஒரு முஸ்லீமாக, மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய பேணக்கூடிய ஒருவராக வாழ்ந்திருக்கிறார் என்பது அதிலிருந்து தெரிய வருகின்றது. ஒன்று. அடுத்ததாக அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலாவதாக அந்த வஹி வந்த பிறகு கதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அங்கு அழைத்து செல்கின்ற பொழுது வரக்கத்து பின் நௌஃபல் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், மகனே சொல்லுங்கள் என்ன நடந்தது என்று சொல்லுங்கள் என்று கேட்ட பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹிரா குகையில் நடந்த விஷயத்தை முன்வைக்கிறார்கள். உடனடியாக வரக்கத்து பின் நௌஃபல் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் கண்டது நாமூஸ், அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் யாரை கண்டார்களோ அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான் உங்களிடத்தில் வந்திருக்கிறார்கள், இறைவனுடைய வகியை கொண்டு வந்திருக்கிறார்கள், நீங்கள் இறை தூதராக இருப்பீர்கள் என்று முதலாவதாக சொல்கிறார். அவர் நீங்கள் அல்லாஹுவின் தூதர்தான் என்று இவர் உறுதிப்படுத்துகிறார். அடுத்ததோடு மட்டுமல்லாமல் இந்த மக்காவாசிகள் உங்களுடைய உறவுகள் இந்த ஊரை விட்டு உங்களை துன்புறுத்துவார்கள், விரட்டுவார்கள் என்று சொன்னார். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், நான் எனது ஊரிலிருந்து விரட்டப்படுவேனா? என்னுடைய மக்கள் என் மீது மிகுந்த பாசம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள், என் மீது அன்பு செலுத்துகிறார்கள், என்னோடு இணைந்து எல்லா காரியங்களையும் செய்துகிறார்கள், நான் எப்படி விரட்டப்படுவேன்? இல்லை இல்லை, நீங்கள் இந்த சத்தியத்தை சொல்கின்ற பொழுது, இந்த சத்திய மார்க்கத்தை சொல்லுகின்ற பொழுது அவர்கள் உங்களை எதிர்ப்பார்கள். அந்த காலகட்டத்தில் இப்பொழுது இவர் சொல்லுகின்ற பொழுதே
தொண்ணூறு நூறு வயதை கடந்த முதிர்ந்தவராக, அதாவது அவருடைய இமை முடிகளெல்லாம் முதிர்ந்தது என்பதாக அவரை பற்றி வர்ணனையில் கூறப்படுகின்றது. நீங்கள் சத்தியத்தை எடுத்து வைக்கின்ற பொழுது, உங்களுடைய மக்கள் உங்களை விரட்டுகின்ற பொழுது, நான் ஒரு திடகாத்திரமானவனாக இருந்திருந்தால் உங்களுக்கு நான் உங்கள் பின்னால் நிற்பேன், உங்களுக்கு நான் வலு சேர்ப்பேன், உங்களுக்கு நான் உதவி செய்வேன் என்பதாக வரக்கத்து பிரு நௌஃபல் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறியதாக அந்த புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்படுகின்றது. ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் வஹி செய்தியை கொண்டு வருகின்ற பொழுது மெதுவாக அதை வந்து பரப்புங்கள் என்று அல்லாஹு தஆலா சட்டம் சொல்லவில்லை. அவர் இந்த செய்தி வந்த பிறகு ஒன்றிரண்டு நபர்களிடத்தில் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்வைக்கிறார்கள். இந்த வகையில் வரக்கத்து பிரு நௌஃபல் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் முந்தைய வேதமான இஞ்சீலின்படியும் அவர்கள் இஸ்லாத்தை தழுவியிருக்கிறார்கள். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை கொண்டு வந்த புதிதில் ஆரம்ப காலகட்ட முஸ்லிம்களில் ஒருவராக, வயது முதிர்ந்தவராக, அதற்கு அடுத்து சில மாதங்களிலே அவர் மரணித்து விட்டார் என்கின்ற செய்தியும் நமக்கு காண கிடைக்கின்றது. ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வந்த செய்தியும், அதற்கு பின்னால் நமக்கு நடக்கக்கூடிய சுமார் 10-15 ஆண்டுகள் மக்காவில் நடக்க இருக்கக்கூடிய செய்திகளும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்கூட்டியே தெரிய வந்திருக்கிறது. அந்த வகையில் இங்கு மக்காவில் இருக்கின்ற வரைக்கும் யாரிடத்திலும் எதிர்கருத்தை எதிர்த்து போரிடுவதை ஒரு காலம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த இடத்திலும் செய்யவில்லை. தற்காப்புக்காக கூட யாரிடத்திலும் எவரிடத்திலும் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சண்டையிட்டது கிடையாது. அவர்கள் அன்றைய காலகட்டத்தில் மக்கள் மத்தியில் எடுத்து வைத்ததெல்லாம் பெரும்பாலும் மொஜிசாத் என்று சொல்லக்கூடிய சிறிய வகையிலான அற்புதங்கள், அன்றைய தேவைக்கு அன்றைய சூழலுக்கு தகுந்த அற்புதங்களை அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிகழ்த்தி கொண்டே இருந்திருக்கிறார்கள். காரணம், அதன் மூலமாக சம்பந்தப்பட்டவர் உடனடியாக இஸ்லாத்தை தழுவிக்கொள்வார் ஒன்று. அடுத்ததாக அன்றைய தருணத்தில் அவர்கள் சில அற்புதங்களை செய்து காட்டுகின்ற பொழுது தன்னை சுற்றி இருக்கக்கூடிய முஸ்லிம்கள், இறை விசுவாசிகள், நபித்தோழர்களுக்கு ஈமானுடைய ஒரு உறுதிப்பாடு கிடைக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தகைய காரியங்களை மிகுதமாக செய்திருக்கிறார்கள். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்நாளில் செய்திருக்கக்கூடிய அற்புதங்கள் குறித்து 3-க்கும் அதிகமான நூல்கள், தனித்த நூல்கள் வந்திருக்கிறது. பைஹக்கி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய தலாயிலுன் நுபுவா என்று சொல்லக்கூடிய ஒரு நூல், அபு நுஐம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய தலாயிலுன் நுபுவா என்று சொல்லக்கூடிய ஒரு நூல், சுயுத்தி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அல் கிசாசுல் குபரா என்று சொல்லக்கூடிய ஒரு நூல். இந்த 3 நூல்களும் மிகப்பெரும் நூல்கள். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய அற்புதங்கள் குறித்து பேசக்கூடிய நூல்கள் இவைகளெல்லாம். ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தோழர்களுக்கும் அந்த மக்களுக்கும் எந்தெந்த வகைகளிலெல்லாம் வெவ்வேறு தருணங்களில் வெவ்வேறு மனிதர்களிடத்தில் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதங்களை நிகழ்த்தி காட்டி அவர்களை இஸ்லாத்தை தழுவ வைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் திருமதி ஷரீஃபில் பதிவு செய்யப்படுகின்றது, 3549 ஹதீஸாக. நான் மக்காவில் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்திருக்கிறேன். மக்காவில் இருக்கின்ற பொழுது எவ்வளவு சிறுவர் அல்லது வாலிபர் என்று தெரிந்த ஒன்று. நாங்கள் மக்காவினுடைய புறநகர் பகுதிக்கு சென்றிருந்திருக்கோம். அப்பொழுது அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்நோக்கக்கூடிய ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு மலையும் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ், அல்லாஹுவின் தூதரை உங்கள் மீது இறை அமைதி உண்டாவதாக என்று சலாம் சொல்லி வரவேற்றதை அலி இப்னு அபி தாலிப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற பொழுது, அதை நாங்கள் நேரில் பார்க்கிறோம் என்று சொல்லுகின்ற பொழுது அவருடைய ஈமான் இன்னும் அதிகமாக வலுப்பெறுகிறது. இன்றைய தினத்தில், இன்று காலையில் ஒரு பெரிய ஒரு ஷேக் அவர்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எனக்கு ஏற்பட்டது. அவர்களுக்கு அந்த லாக்டவுன் குவாரண்டைன் டைத்தில் நடந்த ஒரு நிகழ்வை அவர்களோடு உடன் வந்த ஒரு நபர் என்னிடத்தில் பகிர்ந்து கொண்டார். செய்தி இதுதான். உம்ராவிற்கு அந்த ஷேக் அவர்கள், அந்த பெரிய மனிதர் சென்றிருக்கிறார்கள்.
இன்னும் ஒரு அசரத்தவங்க இவங்க தான் வழிகாட்டியாக கூட போகிறாங்க. எம்னாக்கா இவர் வந்து மக்காவிலேயே இருந்து கொண்டு மக்கா மதினா அந்த பகுதிகளிலேயே இருந்து கொண்டிருக்கக்கூடியவர், அங்கு உம்ரா ஹஜ்ஜுக்கு வரக்கூடியவர்களுக்கு வழிகாட்டியாக சில இடங்களை காட்டக்கூடிய ஒரு பணியில் இவர் இருக்கிறார். அந்த வந்திருந்த அந்த பெரிய ஷேகி இவரை அழைத்து, நாம் பத்ரு சஹாபாக்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இடத்திற்கு செல்லலாமா என்று கேட்டார். சரி என்று ஒத்துக்கொண்டு அதற்குண்டான நேரமும் குறிப்பிடப்பட்டு இவர்கள் யாவருமாக அந்த பத்ரியின்கள் அடக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்திற்கு அவர்கள் சென்று விட்டார்கள். இந்த ஹசரத் சொல்கிறாங்க, என்னோடு வந்திருப்பவர்கள் இடைவெளி விட்டு நின்று கொள்ளுங்கள், ஒன்று கண்ணை மூடிக்கொண்டு நின்று கொள்ளுங்கள், இரண்டு இந்த இரண்டு விஷயங்களையும் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு சிறிது நேரம் அவர்களுக்காக துவா செய்து கொண்டே இருந்திருக்கிறார்கள், ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள். என்ன ஒரு ஆச்சரியம், இந்த உடன் வந்த அந்த ஹசரத்து உடல் திடுக்கிட்டு அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஷேகுனுடைய கையை பிடிக்கிறார். அவர் கையை உதறாரு, இவர் விடமாட்டுக்கிறாரு. உதறி முடித்து பின்னாடி அடுத்ததாக அந்த ஜியாரத்தெல்லாம் முடிந்த பிறகு அந்த பெரிய ஷேக் வந்து இந்த ஹசரத்தில் கேட்டாங்க, எதனால் என் கையை பிடிச்சிங்க, என்ன எதை உணர்ந்தீர்கள் என்று கேட்டார்கள். எதுவும் பார்த்தீர்களா என்று கேட்டார்கள். இல்லை நாங்கள் எதையும் பார்க்கல, ஆனால் கண்ணை மூடியிருந்தேன், ஆனால் உணர்ந்து கொண்டேன் என்று சொன்னார். எதை உணர்ந்தீர்கள்? பத்ரு சஹாபாக்கள் வருவது போன்று நான் உணர்ந்தேன். சுபஹானல்லாஹ், எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். பத்ரியீன்கள் வருவது போன்று நான் உணர்ந்தேன் என்று சொல்கிறார். அதாவது அந்த இடத்தில் வழக்கத்திற்கு மாற்றமான ஒரு வித்தியாசமான நறுமணம் கமிழ்ந்ததை அவர் உணர்ந்து கொண்டு அவர் சொல்கிறார், பத்ரு சஹாபாக்கள் வந்ததை நான் உணர்ந்தேன் என்று சொன்னார். இந்த ஷேக்கு சொல்கிறாங்க, பத்ரு சஹாபாக்கள் வரவில்லை, பத்ரியீன்களே வந்தார்கள் என்பதாக அவர்கள் சொன்னார்கள். என்ன வித்தியாசம்? பத்ரு சஹாபாக்கள் என்று சொன்னால் நமக்கு தெரியும், ரதியல்லாஹு அன்ஹு 313 நபர்கள். ஆனால் பத்ரி ஈன்கள் என்று வருகின்ற பொழுது அல்லாஹு தஆலா குர்ஆனில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் உதவி செய்ததாக சில ஆயிரம் மலக்குமார்கள் வந்தார்கள் என்பதாக அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா சில அத்தியாயங்களில் சுட்டி காட்டுகின்றான். அந்த மலக்குமார்களும் வருகை தந்தார்கள் என்பதாக இந்த ஷேக் அவர்கள் சொன்னார்கள். அதாவது உணர்தல் என்பது எந்த அளவிற்கு இங்கு நிகழ்ந்திருக்கிறது என்று பாருங்கள். அலி ரதி அல்லாஹு தாலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒவ்வொரு மரமும் சலாம் சொல்வதை, ஒவ்வொரு மலையும் சலாம் சொல்வதை நான் கண்கூடாக பார்க்கிறேன் என்று அலி ரதி அல்லாஹு தாலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற பொழுது எந்த அளவிற்கு அந்த அற்புதம் அங்கு நிகழ்ந்திருக்கிறது, இவர்களுடைய ஈமான் எந்த அளவிற்கு வலுப்பட்டிருக்கும் என்பதையும் நாம் விளங்கிக் கொள்ள முடிகின்றது. அடுத்ததாக இதே திருமிதி ஷரீஃபில் பதிவு செய்யப்படக்கூடிய ஒரு ஹதீஸு, இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், 3551 ஹதீஸாக பதிவு செய்யப்படுங்க. திருமிதி ஷரீஃபில் ஒரு கிராமத்து அரபி, ஒரு விவசாயி அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து விட்டு பேசிவிட்டு சொல்கிறார், நீங்கள் அல்லாஹுவின் தூதர்தான் என்று நான் எப்படி நம்புவது, எதை வைத்து நம்புவது? ஒரு தொழுகை குறித்தோ, ஒரு வணக்க வழிபாடுகள் குறித்தோ, வேறு ஏதேனும் சில காரியங்கள் குறித்து எடுத்து சொன்னாலும் அந்த கிராமவாசிக்கு புரியவில்லை. உடனே அல்லாஹுவின் அதெல்லாம் ஒரு தோட்டத்தின் அருகில் நின்று பேசி கொண்டிருக்கிறார்கள். உடனே அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், அந்த பேரித்த மரத்திலிருந்து ஒரு பேரித்தம் கொத்து உன்னிடத்தில் நான் அழைத்து அது என்னிடத்தில் வந்தால் நீர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வீரா என்று கேட்கிறார்கள். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இப்படி யாராலும் செய்ய முடியாது, நீங்கள் அதை செய்தால் நான் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று அந்த கிராமத்து அரபி, அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த கிராமத்து அரபியை கூட விடுவதற்கு மனம் இல்லாமல் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவின் திருப்பெயரை கூறி ஒரு பேரிச்ச மரத்திலிருந்து ஒரு பேரிச்சம் கொலையை அழைக்கிறார்கள். அது வந்தது, இந்த கிராமத்து அரபி விவசாயி இஸ்லாத்தை தழுவி கொண்டார்கள். பிறகு அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற அந்த பேரித்தம் கொலை அந்த இடத்திற்கே திரும்பி சென்று விட்டதாக இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் திருமிதி ஷரீஃபில் பதிவு செய்யப்படுகின்றது. ஆதாரப்பூர்வமான முறை ஒவ்வொருவரிடத்திலும் ஒவ்வொரு விதம். இது போன்ற சிறிய சிறிய அற்புதங்களின் மூலமாக அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீனை வளர்த்திருக்கிறார்கள். ஈமானை அவர்கள் அங்கு மிக அதிகமாக வலிமையான ஈமானாக மாற்றியிருக்கிறார்கள். மற்றும் ஒரு ஹதீஸ் அல் பிதாயா வன் நிகாயாவில் பதிவு செய்யப்படுகின்றது. இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்கிறார்கள், ருக்கானா இப்னு அப்து யசீத் என்பவர், அவர் ஒரு மிக பயங்கரமான மல்யுத்த வீரர்,
கடுமையான அன்றைய காலகட்டத்தில் மக்காவில் அவரை விட ஒரு மிகச்சிறந்த மல்யுத்த வீரர் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிக பயங்கரமான மல்யுத்த வீரர். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடத்தில் இஸ்லாத்தை எத்தி வைக்கிறார்கள். அவர் ஒத்துக்கொள்ளவில்லை. பிறகு அவர் கூறுகிறார், நாம் இருவரும் ஒரு பந்தயம் வைத்துக் கொள்ளலாமே. யோசித்து பாருங்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் காட்டிய அற்புதம் ஈமானை வலுப்படுத்த, கிராமவாசி ஒரு விவசாயிக்கு எதை காட்ட வேண்டும், ஒரு விவசாயம் சார்ந்த விஷயங்களை காட்ட வேண்டும். இங்கு மல்யுத்த வீரர், அவரிடத்தில் என்ன செய்வது? சரிவா, நாம் இருவரும் மல்யுத்த போட்டியை நடத்தி கொள்ளலாம். ஒவ்வொரு முறை யார் தோற்றாலும் 100 ஆடு ஜெயித்தவருக்கு கொடுத்து விட வேண்டும் என்பதாக பேசி முடிவு, அன்பளிப்பாக வழங்க வேண்டும் என்று பேசி முடிவு செய்ய 3 முறை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெற்றி பெற்று விடுகிறார்கள். அதாவது அந்த மல்யுத்த ருக்கானாவினுடைய முதுகை தரையில் கிடைத்து விடுதல், இதுதான் மல்யுத்தத்தினுடைய மிக அடித்து காயப்படுத்துவது கிடையாது. உடல் வாகுவாக ஒருவர் பிடித்து தள்ள வேண்டும், மற்றொருவர் தடுக்க வேண்டும். தோற்பவரை அவர் எப்பொழுது முதுகு தரையில் படுகிறதோ அப்பொழுது அவர் வெற்றி பெற்றவராக அறிவிக்கப்படுவார், முதுகு தரையில் வீழ்ந்தவர் தோற்றவராக அறிவிக்கப்படுவார். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 முறையும் வெற்றி பெற்றுவிட 300 ஆடுகள் இவர்களுக்கு பரிசாக கிடைக்க, அடுத்து 4வது முறையும் போட்டி போடுகின்ற பொழுது அப்பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் அவர் சொல்லுகிறார், ருக்கானா, என்னை இந்த பகுதியில் இதுவரைக்கும் யாரும் வெற்றி பெற்றதே கிடையாது. நீங்கள் வெற்றி பெற்றதற்குண்டான காரணம் அல்லாஹுவினுடைய அருளால் தான் நீங்கள் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் அல்லாஹுவின் தூதர் தான் என்பதை நான் என்னுடைய உடல் வலிமையை சோதித்து பார்த்ததிலிருந்து நான் விளங்கி, ஏனென்றால் ஒரு மல்யுத்த வீரருக்கு தெரியும் யாரோடு மோதுவது, எப்படிப்பட்ட உடல் வாகுவோடு மோதுவது, இவர் எப்படி ஜெயிக்கிறார் என்பதெல்லாம் தெரியும். சம்பந்தமே இல்லாமல் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஓரளவுக்கு நடுத்தரமான உடல்பாகு உடையவர் ஜெயிக்கிறார் என்று சொன்னால் அவர் அதிசயித்து இஸ்லாத்தை அவர் தழுவிக்கொள்கிறார். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை ஆற தழுவிக்கொண்டு தான் பரிசாக பெற்ற இந்த 300 ஆடுகளையும் திருப்பி அவரிடத்திலேயே அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்து விட்டார்கள் என்பதாக அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய அந்த ஹதீஸ் இப்னு கசீரில் அல்பிதாயா வன்னிகாயா என்கின்ற நூலில் பதிவு செய்யப்படுகின்றது. இப்படியாக அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெவ்வேறு விதங்களில் மார்க்கத்தை எத்தி வைத்திருக்கிறார்கள். அதுபோல அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களோடு இஸ்லாத்தை தழுவி கொண்டவர்களையும் ஏளனம் செய்யக்கூடியவர்கள், துன்புறுத்தக்கூடியவர்கள், பார்க்கின்ற இடங்களிலெல்லாம் கண்டிக்கக்கூடியவர்கள், கேலிக்கிண்டல் செய்யக்கூடியவர்கள், எதிர்கருத்தை கடுமையான முறையில் எதிர்கருத்து அல்லாமல் மோசமான முறையில் தாக்கக்கூடிய சில நபர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அந்த சக முஸ்லிம்கள் எல்லாம் முறையிடுகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்கள் எங்களை நம்மை கடுமையாக தாக்குகிறார்கள், பல்வேறு காயப்படுத்துகிறார்கள், எங்களால் அவருடைய தொல்லை தாங்க முடியவில்லை என்று எத்தி வைக்கின்ற பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் யோசித்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் முறையிடுகிறார்கள். இந்த தகவலும் இப்னு கஸீரில் பதிவு செய்யப்படுகின்றது. இப்னு கஸீர் தலாயிலு நுபுவாவில் பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்கிறார்கள் இந்த தகவலும். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நபர்களை சுட்டி காட்டி அவர்களுடைய பெயர்கள் எல்லாம் தொடர்புடையாக ஒரு 5 நபர்கள் குறித்து பெயர்கள் எல்லாம் இருக்கின்றது. அதில் ஒரு சில வலீது பின் முகீரா, அஸ்வது பின் அப்துல் யாக்கூசு, அடுத்ததாக அஸ்வது பின் முத்தலிபு, ஹாரிசா இபுன் ஹைத்தலா, ஆசு பின் வாயில் போன்றவர்கள் எல்லாம் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களெல்லாம் முஸ்லிம்களுக்கு கடுமையான தொந்தரவு தருகிறார்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் முறையிட, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் மனிதரை பார்த்து அவருடைய கைப்பக்கத்தில் இப்படி ஒரு காற்றின் மூலமாக ஒரு லேசாக சைகை செய்துவிட்டு நீங்கள் இவரிடமிருந்து பாதுகாப்பு பெற்றுவிட்டீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் சொல்வார்கள். அடுத்து 2வது நபரை சுட்டி காட்டுவார்கள், அவருடைய முகத்திற்கு நேராக இப்படியாக ஒரு கையை சைகை செய்து இவரின் மூலமாகவும் நீங்கள் அல்லாஹ்விட இவரின் மூலமாகவும் நீங்கள் பாதுகாப்பு பெற்றுவிட்டீர்கள். அடுத்ததாக மற்றொரு நபரை சுட்டிக்காட்டி அவருடைய வயிற்று பகுதியில் இப்படி சைகை செய்கிறார்கள், நீங்கள் இவரிடத்திலிருந்தும் பாதுகாப்பு நீங்களும் முஸ்லீம்களும் பாதுகாப்பு பெற்றுவிட்டீர்கள் என்று ஒவ்வொரு நபருக்காக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இவ்வாறு செய்ய செய்ய அந்த ஒவ்வொரு நபரும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒருவர் அம்பு எய்து பயிற்சி செய்து கொண்டிருப்பார். இவர் குறுக்காக செல்ல அவருடைய விரல் துண்டாகிவிடும். மற்றொருவர் தலை காயத்தோடு வெளியே வருவார், அந்த காயத்தின் வெப்பத்தின் காரணத்தினால் அது ஒரு பிரச்சனையாக அப்படியே அவர் இறந்து விடுவார். மற்றொரு வயிற்று பிரச்சனை உண்டாகி அவருடைய
அவருடைய மஞ்சள் நீர், அதாவது அந்த மலம் சம்பந்தப்பட்டது, அது அவருடைய வாய் வழியாக வெளியே வந்து அதன் மூலமாக அவர் இறந்து விடுகிறார். அடுத்ததாக மற்றொருவர் தலையில முள்ளு குத்தி ஒருவர் வந்து அதன் மூலமாகவே ஒருவர் இறக்கிறார். மற்றொருவருக்கு மரத்தின் கீழாக இருக்கின்ற பொழுது கண்ணில் முள்ளு குத்தி அவர் கண் பார்வை குருடாவது. இப்படியாக ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த பரக்கத்தினாலும், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய அந்த பரக்கத்தினாலும் இவர்களுக்கெல்லாம் இப்படிப்பட்ட பிரச்சனை வரும். காரணம், மிக கடுமையான முறையில் அவர்கள் இஸ்லாத்தை எதிர்த்தவர்கள். இவர்களால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சக முஸ்லிம்களும் நேரடியாக போர் செய்யாமல் ஒதுங்கி ஒதுங்கி இருக்கின்ற பொழுது அவர்களை தவிர்ந்து கொள்வதற்குண்டான ஒரு வழியாகவும், முஸ்லிம்களுக்கு உண்டான ஒரு ஆறுதலாகவும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸல்லம் அவர்கள் மூலமாக அல்லாஹு ஜல்ல ஷானஹுவுல இதுபோன்று உண்டான தண்டனைகளை வழங்குகின்றனர். ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த 10 அல்லது 13 ஆண்டு காலத்தினுடைய வாழ்க்கை மக்கள் மத்தியில் மார்க்கத்தை தொடர்ந்து போதித்து கொண்டே இருந்திருக்கிறார்கள். சாத்வீகமான முறையில் போதித்து கொண்டே இருந்திருக்கிறார்கள். அன்றைய காலகட்டத்தில் 80க்கும் அதிகமான 87 அத்தியாயங்கள் இறங்கியது முழுக்க முழுக்க இறைவன் சம்பந்தப்பட்ட, மலக்குமார்கள் சம்பந்தப்பட்ட, மறுமை சம்பந்தப்பட்ட, அந்த ஈமானுடைய அடிப்படை விஷயங்கள் சம்பந்தப்பட்ட, சொர்க்கம் நரகம் சம்பந்தப்பட்ட அத்தியாயங்களாகவே இறங்கி மக்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் உண்டான ஒரு ஆறுதலாகவே தொடர்ந்து அந்த ஆண்டுகள் கழிந்திருக்கிறது. ஆகவே நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் அல் குர்ஆனை வாசிக்கின்ற பொழுது அந்த அத்தியாயங்கள் மூலமாக நம்முடைய ஈமான் உறுதிப்பட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டியிருக்கக்கூடிய இந்த மாஜிசாத் என்று சொல்லக்கூடிய அற்புதங்களின் மூலமாகவும் நம்முடைய ஈமான் உறுதிப்பட வேண்டும். வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலிருந்து ஏராளமான நலவுகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மக்களாகவும், அதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்ளக்கூடிய நன்மக்களாகவும், அதன் மூலமாக நம்முடைய ஈமானும் நம்முடைய சந்ததியுடைய ஈமானும் வலுப்பெற கூடிய நன்மக்கு தௌஃபீக்கும் அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தருவானாக. வாஹுர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.